ஜெயம் டிவி நேயர்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் வணக்கம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, பெத்தேல் கிறிஸ்டியன் அசம்பிளி சார்பாக தேவ கிருபை என்கிறதான இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த நாளிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதங்கள் புத்தகம் 55:22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். இந்த உலகத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதரவு இன்றைக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கும், மற்றொரு நாள் மற்றொரு இடத்துல இருக்கும். இந்த ஒரு காரியத்தை நம் அரசியல் பூர்வமாக எவ்வளவோ காரியங்களை பார்க்கிறோம். நாமே ஒரு ஆளுக்கு இன்றைக்கு ஒரு ஆதரவு கொடுப்போம், நாளைக்கு மற்றொரு ஆளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்மை இந்த உலகத்திலே நம்முடைய சொந்தம் நம்மை ஆதரிக்கும், நம்முடைய குடும்பம் நம்மை ஆதரிக்கும், நம்முடைய மனைவி பிள்ளைகள் நம்மை ஆதரிப்பார்கள், புருஷன் பிள்ளைகள் நம்மை ஆதரிப்பார்கள் என்றெல்லாம் நாம் நினைக்கிறது உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, அவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்து அவருடைய கரம் தாமே, அவருடைய சார்பாக, அவருடைய ஆதரவினாலே இந்த பூமியிலே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தாயின் கர்ப்பத்திலேயே அவருடைய கண்கள் நமக்கு ஆதரவாய் கருவிலே உண்டாயிற்று, நம்முடைய எலும்புகள்லாம் உருவேற்படும் நாட்கள் எல்லாம் வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். தாயின் கருவில் தொடங்கி நரைமயிறு முதிர் வயது மட்டுமாக, நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு ஆதரவு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் யாருடைய ஆதரவு நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய கரிசனை, கர்த்தருடைய அக்கறை உங்கள் மேல், எங்கள் மேல், என் மேல் நிச்சயமாகவே உண்டு. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், தன்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவுகிறது. நான் உன் மேல் என் கண்ணை வைத்து, நான் உனக்கு போதித்து, உன் மேல் என் கண்ணை வைத்து, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பாதத்திலே நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் கூடாது என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களுடைய பாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதை குறித்து உங்களுடைய இருதயம் பாரப்படுகிறது? பிரியமானவர்களே, மனுஷனுடைய இருதயம் மெர்னா பீச் அலைகளை போல ஓயாது, ஓய்வில்லாது அது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். மாத்திரமல்ல, ஒரு அருமையான ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறான், நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் என்று. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் உண்டாக்கினவர் ஆண்டவர். நம்முடைய ஆவி ஆத்மாவை தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர். நம்முடைய ஆத்மாவினுடைய எல்லா பாரங்களையும், எல்லா வேதனைகளையும், எல்லா துக்கங்களையும் அவர் ஒருவர் தான் தூக்கி சுமந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தாமே நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்தார், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலை, நம்முடைய வேதனையை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். எத்தனை நாளைக்கு இந்த வேதனையிலே இருக்கிறது? பிரியமானவர்களை, வேதனைப்படுகிறதுக்கும் கண்ணீர் வடிக்கிறதுக்கும் எத்தனையோ விதமான முறுமுறுக்கிறதுக்கும் நாம் நேரத்தை செலவிடுகிறோம். மிக எளிதான ஒரு வழி, இதோ வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, இந்த ஜெயம் டிவி மூலமாக உங்களுடைய இருதயத்தினுடைய கதவை ஆண்டவர் தட்டுகிறார். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, உன்னுடைய பாரம் எதுவாய் இருக்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, சுமக்கிறவில்லை, நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இந்த உலகம், மாமிசம், பிசாசு அநேக விதமான பாரங்களை நமக்கு கொடுத்து, சுமக்கிறதுக்கு அரிதான பாரங்களை நம்முடைய குடும்பம் ஒருவேளை கொடுக்கலாம், நம்முடைய அலுவலகம் நமக்கு கொடுக்கலாம். அநேகர் பார்ப்போம் என்று சொன்னால், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம், வேலை பழுவுகளை நினைத்து இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சென்று விடலாமே, நான் கூட நினைத்தது உண்டு.
எவ்வளவு பாரம் இருக்கிறது. வேலைஸ்தலத்திலே எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் என்னை பாரப்படுத்துகிறார்கள், மேல் அதிகாரிகள் என்னை பாரப்படுத்துகிறார்கள். எத்தனை நாளைக்கு இந்த பாரத்தை சுமந்து கொண்டு வேலைகளை செய்கிற வேலை செய்து விடலாம், ஆனால் ஒரு சுமையாக நம் மேல் குற்றம் சுமத்தி வைக்க நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்திலே வா, என்னிடத்திலே வா, உன்னுடைய பாரத்தை என் மேல் இறக்கி வை. கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைப்போம். குடும்ப பிள்ளைகளுக்கு அடுத்த பாரம், கணவனுக்கு அடுத்த பாரம், மனைவிக்கு அடுத்த பாரம், பெற்றோர்களுக்கு அடுத்த பாரம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பாரம். பிரியமானவர்களே, நைட்ல இரவில் தூங்க முடியாது, ஆனால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு அவர் சுகமான நித்திரையை கொடுக்கிறார் என்று. நீ நீதிமானாக மாற வேண்டும். யார் இந்த நீதிமான்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியினாலே கழுவப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய அநியாயங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள் எதுவா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை நீதிமானாக அவர் மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார், எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று ரோமர் 8 நாம் பார்க்கிறோம். சுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய பாரத்தை சுமப்பதற்கு ஒருவராலும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட சகோதரர்கள், ரெண்டு பேரும் வயது மூத்தவர்களாக இருந்தார்கள். அங்கே மூத்த சகோதரர் வியாதியில் இருந்தார், இளைய சகோதரர் பார்ப்பவனத்தினால் நியூஸ் பேப்பர் உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மூத்த சகோதரனை பார்க்க வருவார். ஒன்றும் சரியாக பேசுவது இல்லை. அவர் ஏதாவது பேசினால் இவர் பேசுவார், மற்றபடி பார்ப்போம் நியூஸ் பேப்பர். அவருக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து கொண்டிருப்பார். ஆனால் வியாதியில் இருக்கக்கூடியதான அந்த மூத்த சகோதரருக்கு இவர் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேச மாட்டாரா? ஒரு நல்ல காரியத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள மாட்டாரா? அல்லது என்னுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் எவ்வளவாக கஷ்டப்படுகிறேன் என்பதை கொஞ்சமாவது கேட்க மாட்டாரா என்று சொல்லி அவர் நினைக்கிறது உண்டு. ஒரு நாளிலே அந்த இளைய சகோதரத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வருகிறீர்கள், ஆனால் உங்களுடைய மூத்த சகோதரத்தில் சரியாக எதுவும் பேசாமல் நீங்கள் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார், எவ்வளவு வியாதிப்படுகிறார், வியாதியில வேதனைப்படுகிறார் தெரியுமா என்று சொல்லி கேட்டபோது அந்த இளைய சகோதரர் இப்படி சொன்னார், அந்த அவருடைய வியாதி, அவருடைய வேதனை ஒரு சுமையாக இருக்கும் என்றால் அதை நான் வாங்கிக் கொள்ள முடியும், அது என்ன சுமக்கூலியா நான் வாங்கிக் கொள்வதற்கு என்று சொல்லி பிரியமானவர்களே, மேலும் வருத்தப்படுத்தத்தக்கதாக, மேலும் வேதனைப்படுத்தத்தக்கதாக அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவருக்கு வந்தது. ஒருவருடைய வியாதியை ஒருவர் சுமக்க முடியாதுதான், ஆனால் நல்ல ஒரு ஆறுதல். பிரியமானவர்களே, ஏற்ற சமயத்தில் சொல்லப்படும் வார்த்தை அது மருந்தாக இருக்கிறது என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான இனிய சொற்கள் இருதயத்தை திடப்படுத்தும் என்று சொல்ல பார்க்கிறோம். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுக்கிறீர்களா? மற்றவர்களுக்கு ஒரு தேர்தலை கொடுக்கிறீர்களா? உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறதா? பிரியமானவர்களே, வேதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு மனுஷனுடைய வாயிலும் தேவன் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். நீங்கள் எவைகளை தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள்? நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகள் வேதத்திலே இருக்கிறது. பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நான் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதர் மரண படுக்கையில் இருக்கிறார். தன்னுடைய மனைவியை அழைத்து ஆண்டவர் நீ எடுத்துக்கொள்ள போகிறார், பிள்ளைகளை நீ பார்த்துக்கொள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனையிலே அவர் இருக்கிறார். அவருடைய மனைவியானவள் அந்த சகோதரனை, தன்னுடைய புருஷனை பார்த்து அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அது எப்படி ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்வார்? உலகம் முழுவதிலும் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷகத்தை அறிவிக்கப் போகிறீர்கள். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த வியாதியிலும் ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை குணப்படுத்துவார் என்று சொல்லி நல்ல வார்த்தையை சொல்லி அவர்கள் ஜெபித்தார். அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் ஒரு பெரிய மீட்டிங்கில் இப்படி சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருப்பதற்கு காரணம் என்னுடைய மனைவி சொன்ன நல்ல வார்த்தைகள். உங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேக நேரங்களிலே
நம்முடைய வார்த்தையே நமக்கு பாரமாகி விடுகிறது. நம்முடைய கொடுமையான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், தீய வார்த்தைகள் பிரியமானவர்களே மற்றவர்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது, பாரப்படுத்துகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, உலக மாமிச பிசாசினாலே எவ்வளோ விதமான பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை காணலாம். ஆனால் நமக்கு நாமே பாரமானால் எப்படி ஆகும்? நம் மூலமாக மற்றவர்களுக்கு ஒரு பாரம் உண்டானால் என்ன ஆகும்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்மா பாரம் ஒன்றை தவிர வேற ஒன்றிலே நீங்கள் பாரப்பட வேண்டாம். ஆத்மாக்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆதரவு நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு. இன்றைக்கு உங்களை ஒரு நீதிமானாக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் சொல்கிறது உண்டு தன்னை குறித்து, பிரியமானவர்களே நான் ஒரு பாவிதான், நான் நல்லவனை போல எல்லாருக்கும் முன்பதாக காண்பிக்க நான் விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் நல்லவனாக இருக்க முடியவில்லை. என் வார்த்தையினாலும், என் சிந்தையினாலும், என்னுடைய செய்கையினாலும் நான் அநேக காரியங்களை நான் தீதாக செய்து விடுகிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறது உண்டு. பிரியமான இந்த பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் புறப்பட்டு வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்க, வேத வசனங்களை உட்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வாக்கு திட்டங்களை உட்கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னதான உபதேசங்களை ஒவ்வொரு நாளும் அது படிக்கிறதல்ல, உட்கொள்ளுகிறதாக இருக்கிறது, நம்மை நாமே போஷிக்கிறதா இருக்கிறது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று விசுவாசிக்கிறீர்களா? என்னோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு என் உதடுகளுக்கு நீர் காவல் வையும், என் வாய்க்கு நீர் காவல் வையும். இந்த வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆச்சரியமான வார்த்தைகளாக, அற்புதமான வார்த்தைகளாக, கிருபை உள்ள வார்த்தைகளாக, அதிகாரம் உள்ள வார்த்தைகளாக, இயேசு கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்டது போல உங்களுடைய என்னுடைய வாயிலிருந்து புறப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நீதிமான், அவன்தான் அவள்தான் நீதிமான். ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே என்னை ஒரு நீதிமானாக மாற்றும். என்னுடைய பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, நான் பிறரிடத்திலே அல்ல, என்னை நிந்திக்கிறவரிடத்திலே அல்ல, எனக்கு ஆதரவு கொடுக்காதவரிடத்திலே அல்ல, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. மரியாளை குறித்து சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். எப்படி? தன்னுடைய பாரம் எல்லாவற்றையும், தன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும், தன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அந்த மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே, தன்னுடைய வீட்டிலே இருந்த இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்தது போல, இந்த அருமையான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடியதான இயேசு நாதருக்கு தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சமர்ப்பித்து, உலகம் கொடுக்க முடியாததும், உலகத்தினால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான இயேசு கிறிஸ்துனுடைய சந்தோஷத்தையும், இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தையும், அவர் கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்தவைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு நீதிமானாய், கர்த்தரால் ஆதரிக்கப்பட்டவர்களாய் நித்தமும் விளங்க ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அருமையான ஜெயம் டிவி நேயர், உங்கள் யாவருக்கும் இவ்வளவு நேரமாக பொறுமையாக ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் யாவரும், உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பின்வருமான யூடியூப் மூலமாகவோ மற்றும் தொலைபேசி மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ, உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெயம் டிவியில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் காலை முதல் இரவு மட்டுமாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த வேத வசனங்கள் உங்கள் வாயிலிருந்து எப்பொழுதும் நீங்காது இருப்பதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் யாவரையும் பெத்தேல் கிறிஸ்டின் அசம்பிளி சார்பாக நாங்கள் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.